Comali season 2 வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அது ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதை தொடர்ந்து எப்படா Cook with Comali season 3 வரும் அப்படின்னு எல்லா ரசிகர்களும் ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ Bigg Boss போயிட்டு இருக்கனால தான் Cook with Comali season 3 வர டிலே ஆயிட்டு இருந்திருக்கு. ஏன்னா போன சீசன்ல Cook with Comali சீசன் 2 வந்தப்ப பிக் பாஸும் அதே டைம்ல வந்தது. அதனால Cook with Comaliக்கு தான் டிஆர்பி அதிகமாக ஏறிட்டு இருந்துச்சு. அதனால இப்போ Cook with Comali லேட்டா ஆரம்பிச்சிருக்காங்க. பிக் பாஸ் முடிஞ்சதுன்னா ஆரம்பிக்கணும்னு இருப்பாங்க போல இருக்கு. அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இப்போ ட்ரெண்டிங்ல பரவிட்டு இருக்கு. அந்த போட்டோஸ்ல தங்கதுரை அவர்கள் புலவர் கெட்டப் போட்டிருக்காரு. சிவாங்கி என்ன கெட்டப் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதராசப்பட்டினம் படத்தில் வர ஹீரோயின் எமிஜாக்ஷன் மாதிரி அழகாக க்யூட்டாக ஒரு கெட்டப் போட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து சுனிதா ஒரு அரண்மனை இளவரசி அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாக ஒரு கெட்டப் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தீபாக்கா என்ன கெட்டப் போட்டிருக்காங்கன்னா, அருக்காணி பொண்ணு திருக்காணி அப்படிங்கிற மாதிரி கெட்டப் போட்டிருக்காங்க. தீபாக்கா போன சீசனில் ஒரு குக்காக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த சீசன் 3ல் அவங்கள ஒரு கோமாளியாக காமிச்சிருக்காங்க. ஏன்னா தீபாக்கா போன சீசனில் என்ன தான் குக்காக இருந்தாலும் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கோமாளி மாதிரி தான் இருக்கும். அங்கே இருக்க ஜட்ஜஸே கன்ஃபியூஸ் ஆவாங்க, நீங்கள் குக்கா இல்லை கோமாளியா அப்படின்னு சொல்லிட்டு. தீபாக்கா கோமாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி கெட்டப்பே தான் போட்டுட்ருக்காங்க. அது அவங்களுக்கு செட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த Cook with Comali சீசன் 3ல் அவங்களும் ஒரு கோமாளியாக இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து நம்ம ரசிகர்களுக்கு, நம்ம வியூவர்ஸ்க்கு